நேரம் இப்போது சரியாக 11:19 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 12:19. தொடர்வோம் கவிதை நேரத்தோடு. மிக மன்னிப்போடு இடைவேளை மீண்டும் கண்டு கொண்டதற்காய். தொடர்ந்து தன் கவியை இணைக்கின்றார் கல்யாணி கமலநாதன், தன்னுடைய 331வது கவி இலக்கத்தோடு. அவரையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் கல்யாணி கமலநாதன். கவிதை இலக்கம் 331. விரிசலின் ஆரம்பம். எங்கேயும் அப்போதும் ஆரம்பிக்கும் விரிசல் ஆரம்ப நாட்களில் எளிதாய் தெரிவதில்லை. எங்கேயும் அப்போதும் ஆரம்பிக்கும் விரிசல் ஆரம்ப நாட்களில் எளிதாய் தெரிவதில்லை. ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு உடல் அசைவு ஏற்படுத்தும் விரிசல் எளிதில் அடையாளம் காட்டுமே மற்றவரிடம் விரிசலாய் பிரிபவர்கள் விலகி நிற்பார்கள். எளிதில் அடையாளம் காட்டுமே மற்றவரிடம் விரிசலாய் பிரிபவர்கள் விலகியே நிற்பார்கள். வார்த்தையும் மனதும் உரையாட வருவது விரிசல் சேர்த்த உறவுகள் விலகிட பகையாகும் விரிசல். வார்த்தையும் மனதும் உரையாட வருவது விரிசல் சேர்த்த உறவுகள் விலகிட பகையாகும் விரிசல். விரிசல் வேண்டாம் வாழ்வில் ஒற்றுமையே வளர்ப்போம். விரிசல் வேண்டாம் வாழ்வில் ஒற்றுமையே வளர்ப்போம். நன்றி, வணக்கம். விரிசலின் பக்கமாக கல்யாணியின் இன்னொரு பக்கம் அது விரிசலின் ஆரம்பம். அது எப்படி வருகிறது என்று கல்யாணியை கேட்டால் இப்படித்தான் சொல்வார். எங்கேயுமே எப்போதுமே ஆரம்ப நாட்களில் இந்த விரிசல் என்பது இலகுவாக எங்களுக்கு கண்டுகொள்ள முடியாமல் இருக்கும், எளிதாய் தெரியாமல் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு செயல், ஏதோ ஒரு உடல் அசைவு ஏற்படுத்தும் அந்த விரிசலானது எளிதில் அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்குமா மற்றவர்களிடம். இது விரிசலால், இந்த விரிசலால், இந்த அடையாளம் காட்டக்கூடிய விரிசலால் விலகக்கூடியவர்கள் பிரிபவர்கள் விலகி நிற்பார்கள் என்றும் சொல்கின்றார். வார்த்தையும் மனதும் உரையாட வருவது விரிசல். வார்த்தையும் மனதும் உரையாட வருவது விரிசல் சேர்ந்த உறவுகள் இந்த விரிசலினால் பகையாகிடுவர் என்கின்றார். விரிசல் வேண்டாம் வாழ்வில் ஒற்றுமையே வளர்ப்போம் என்றே. விரிசலுக்குள் நிறைய விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட ஆரம்ப நிலை, விரிசலின் ஆரம்ப நிலை எப்படி இருக்கும், விரிசல் வந்தால் எப்படி இவர்கள் முகம் கொடுத்து கொள்வார்கள், இந்த விரிசலே வேண்டாம் வாழ்வில் ஒற்றுமையை வளர்ப்போம் என்கின்ற ஒரு துணிப்போடு விரிசலின் பக்கம் தன்னுடைய வார்த்தைகளை வரிகளை இணைத்திருந்தார். வார்த்தையும் மனதும் உரையாட வருவது விரிசல். வார்த்தையும் மனசும், ஆம் உண்மைதான். ஒரு வார்த்தை ஒன்றை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளும் போதுதான் மனது அதை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா, அதை எப்படி எடுத்துக்கொள்கிறது என்ற ஒரு விடயத்தில் தான் வருகின்றது விரிசல் என்பது மாதிரியும் இருக்கிறது. எனவே கல்யாணி உங்களின் பக்கம் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து கவி எடுத்து வருபவராக சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். வணக்கம். வியாழன் கவிதை நேரத்துக்காக சிவசிவ ராகவன் சுவிச்சிருந்து கவி 488. விரிசல் புரிதல் அற்ற மனங்களுக்குள் விரிசல் விளைவது புதிது அல்ல. புரிதல் அற்ற மனங்களுக்குள் விரிசல் விளைவது புதிது அல்ல. வெப்பம் கண்ட உலோகம் அது விரிந்து கொண்டால் இலாபம் அல்ல. வெப்பம் கண்ட உலோகம் அது விரிந்து கொண்டால் இலாபம் அல்ல. கரிசல் காடு பூக்க அல்ல கணவன் மனைவி பிரிய அல்ல. கரிசல் காடு பூக்க அல்ல கணவன் மனைவி பிரிய அல்ல. காலம் யாவும் இணைந்திருந்தால் காதல் இலக்கணம் பிறக்குமல்லோ. காலம் யாவும் இணைந்திருந்தால் காதல் இலக்கணம் பிறக்குமல்லோ. சிந்தை தன்னில் மாற்றம் கண்டால் சிதைவது பண்பும் அன்பும் என்றார். சிந்தை தன்னில் மாற்றம் கண்டால் சிதைவது பண்பும் அன்பும் என்றார். சிறப்பு தன்னை அணைத்து நின்று விரிசல் தவிர்த்து புரிதல் கொள்வோம். சிறப்பு தன்னை அணைத்து நின்று விரிசல் தவிர்த்து புரிதல் கொள்வோம்.
பரிசம் கண்ட மழலை உணர்வும் பாசம் கொண்ட உறவின் உயர்வும். பரிசம் கண்ட மழலை உணர்வும் பாசம் கொண்ட உறவின் உயர்வும். வேசமற்ற வேளை கொண்டால் விரிசல் என்று உரசிக்கொள்ளும். நன்றி, வணக்கம். சிறப்பாய் தன்னுடைய எண்ணத்தை விரிசலோடு இணைந்திருந்தார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் தன்னுடைய 488th கவி இலக்கத்தோடு. ஆம், விரிசல் என்பது எதனால் வருகிறது, என்ன செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறார். புரிதலற்ற மனங்களுக்குள் தான் இந்த விரிசல்கள் வருகின்றது. புரிதலற்ற மனங்களுக்குள் இந்த விரிசல் என்பது வருவது என்பது புதிதல்ல, இது எதிர்பார்க்க கூடியதுதான் என்பது மாதிரி சொல்லியிருக்கின்றார். வெப்பம் கண்ட உலோகம் அது விரிந்து கொண்டால், அது விரிந்து கொடுத்து கொண்டால் அதில் எந்த ஒரு இலாபமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டபடியே, கரிசல் காடு பூக்க அல்ல, கணவன் மனைவி பிரிவதற்கல்ல, விரிசல்கள் கண்ட போது பிரிவதற்கல்ல கணவன் மனைவி உறவு, காலம் யாவுமே இணைந்திருக்கத்தான் காலம் இந்த காலம் யாவும் இணைந்திருந்தால் தான் காதலில் காதல் இலக்கணம் பிறக்கும் என்று சொல்கின்றார். சிந்தைதனில் மனதில் நாங்கள் மாற்றம் கண்டு கொண்டால், மனதில் மாற்றங்கள் கண்டு கொண்டால் சிதைவது பண்பும் அன்பும் என்றால் சிறப்பு, அந்த சிறப்புகளை அணைத்து நின்று நாங்கள் விரிசல் தவிர்த்து புரிந்து வாழ்வதுதான் சிறப்பு என்கின்றார். பரிசம் கண்ட மலலை உணர்வும் பாசம் கொண்ட உறவின் உயர்வும். வேசம் வேஷம் அற்ற வேலை கொண்டால் விரிசல் என்றும் உரசிக்கொள்ளும். ஆம், இந்த இடத்துல எனக்கு புரியவில்லை. வேசமற்ற வேலை கொண்டால் விரிசல் என்றும் உரசிக்கொள்ளும். விரிசம் பரிசம் கண்ட மலலை உணர்வும் பாசம் கொண்ட உறவின் உயர்வும். வேஷம் அற்ற வேலை கொண்டால் விரிசல் என்றும் உரசிக்கொள்ளும். ஆம், வேஷம் இல்லாமல் இந்த உறவுகளுக்குள் உணர்வுகள் சங்கமம் கொண்டால் வேஷம் இல்லாமல் விரிசல் கூட விரிசல் என்றும் உரசிக்கொள்ளும். உரசிக்கொள்ளும்னால் சேர்ந்து கொள்ளுமா அல்லது நகர்ந்து கொள்ளுமா, இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அதை சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் சொல்வார்கள். அது வசனத்தில் பிழையா அல்லது என்னென்று எனக்கு தெரியவில்லை. வேஷமற்ற வேலை கொண்டால் விரிசல் என்றும் உரசிக்கொள்ளும். உரசிக்கொள்ளா வண்ணம் செய்வதற்கு வழியை சொன்னீர்களா, அல்லது இப்படி இருந்தால் உரசிக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கின்றீர்களா, சேர்ந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கின்றீர்களா, தெரியவில்லை. என்றாலும் அழகான வரிகள், அழகாய் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் வந்து 488th தலைப்பு விரிசலோடு இணைந்திருந்தார். அவருக்கு மிக்க வாழ்த்துக்கள். பேசும் நேரத்தில் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் வந்து அதற்கான பதிலையும் சொல்லுங்கோ என்றும் கேட்டபடியே தொடர்ந்து தன்னை இணைக்கும் உறவாக ஜெயம் தங்கராஜா அவர்கள் 364th கவி இலக்கத்தோடு. இனிய புதுகல கவி வணக்கங்களுடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா, வியாழன் கவி நேரத்துக்காக கவி இலக்கம் 364. விரிசல் நீங்கும். விரிசல்கள் இல்லா உலகம் விருந்துமே கண்மும் சுழலும், மனதுக்குள் மனிதமும் உலவும், புனிதமாய் புவியதும் திகழும். ஓங்கியே ஒலிக்கும் மானிடரோலம் தேங்கிய வழிகளே போக்கிடும் காலம், நீங்கிய மறைய மாறிடும் கோலம், தூங்கிடும் விழிகள் அமைதியும் வாழும். சித்தத்தில் மாற்றம் தேனாக நுழையும் யுத்தத்தின் சீற்றம். கவி இலக்கம் 364. விரிசல் நீங்கும். விரிசல்கள் இல்லா உலகம் விருந்துமே கண்மும் சுழலும், மனதுக்குள் மனிதமும் உலவும், புனிதமாய் புவியதும் திகழும். ஓங்கியே ஒலிக்கும் மானிடரோலம் தேங்கிய வழிகளே போக்கிடும் காலம், நீங்கிய மறைய மாறிடும் கோலம், தூங்கிடும் விழிகள் அமைதியும் வாழும். சித்தத்தில் மாற்றம் தேனாக நுழையும் யுத்தத்தின் சீற்றம் தானாக கலையும், உத்தம புத்தரால் உலகமும் நிறையும், சுத்தமாயாகிடும் நீங்காத கரையும்.
எதிரிகள் இல்லை நண்பர்கள் மட்டும் புரிதலின் எல்லை திசையட்டு மட்டும் விரிந்திடும் பூலோகம் அறிவினை சொட்டும் பிரிவினை புறந்தள்ளி உறவினை கட்டும் கோழைகள் நீக்கி ஏழைகள் நீக்கி நாளைய உலகம் சமத்துவம் தாங்கி சக்தியை தேக்கி புத்தியாலோங்கி சத்திய சகவாச சாந்தியை வாங்கி விரிசல்கள் இல்லா உலகம் விருந்துமே கண்முன் சுழலும் மனதுக்குள் மனிதமும் உலவும் புனிதமாய் புவியதும் திகழும் விரிசல்கள் இல்லா உலகம் விருந்துமே கண்முன் சுழலும் மனதுக்குள் மனிதமும் உலவும் புனிதமாய் புவியதும் திகழும் நன்றி வணக்கம் சாந்தியை தேடியபடி ஜெயம் தங்கராஜா அவர்கள் சாந்தி என்பது அமைதியை தேடியபடி சிறப்பாக இணைந்திருந்தார் அவர் ஜெயம் தங்கராஜா அவர்கள் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்றால் விரிசல்கள் இல்லா உலகம் இருந்தால் எப்படி இருக்கும் அது ஒரு கற்பனையாக தந்திருக்கின்றார் விரிசல்கள் இல்லா உலகத்தில் எல்லாமுமே கண்முன் சுழன்று கொண்டிருக்கும் மனதுக்குள் மனிதம் இருக்கும் புவியும் கூட புனிதமாயிருக்கும் ஓங்கிய ஒழிக்கக்கூடிய மானிடர் ஓலங்கள் இருக்கும் தேங்கிய வழிகள் எல்லாம் போக்கிடும் காலம் வந்திடும் நீங்கிய மறைய மாறிடும் கோலங்கள் எல்லாம் மாறிடும் தூங்கிடும் விழிகள் எல்லாம் அமைதியில் தூங்கும் வாழும் மனதில் மாற்றங்கள் தேன நுழைந்து கொள்ளும் யுத்தத்தின் சீற்றம் தானாக அது குறைந்து கொள்ளும் உத்தம புத்திரரால் உலகமே நிறைந்து கொள்ளும் சுத்தமாயாகிடும் நீங்காத கரையும் கரை படிந்திருக்கின்ற உள்ளங்கள் கரை படிந்திருக்கின்ற நிலங்கள் எல்லாமுமே சுத்தமாக மாறிவிடும் எதிரிகள் இல்லாமல் நண்பர்கள் மட்டும் இருக்கின்ற ஒரு உலகமாய் இது மாறிவிடும் புரிதல்கள் எல்லாமுமே புரிந்துணர்வின் எல்லைகள் தான் எல்லாமுமே இருக்கும் விருந்திடும் பூலோகம் அறிவினை சொட்டிக் கொண்டிருக்கும் பிரிவினை கூட புறந்தழுவி உறவுகள் எல்லாம் ஒன்று கூடிடும் கோழைகள் நீக்கி ஏழைகள் நீக்கி நாளைய உலகம் சமத்துவம் தாங்கிட சக்தியை தேக்கி புத்தியால் ஓங்கி சத்திய சகவாச சாந்தியை வாங்கியதாக உலகம் இருக்கும் என்றபடி ஒரு விரிசல் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் என்ற கற்பனையோடு இப்படி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் எல்லாமுமே நல்ல விஷயமாக இருக்கிறது மனிதரின் மனதுக்குள்ள மனிதம் இருக்கிறது புனிதமான புவி இருக்கிறது ஓங்கி ஒழிக்கக்கூடிய மானிடர் ஓலங்கள் இருக்கின்றது தேங்கிய வழிகள் எல்லாம் போக்கிடும் காலமாக அது மாறக்கூடியது இப்படியாக நிறைய விரிசல்கள் இல்லாத ஒரு உலகம் உலகத்தின் கற்பனையை ஜெயம் தங்கராஜா அவர்கள் இணைத்து தந்திருந்தார் மிக சிறப்பு அவருக்கு வாழ்த்துக்கள்